வெல்கம் யூ ஆல் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மாவட்ட நலவாழ்வுத்துறையில் அனௌன்ஸ் பண்ணியிருக்க ஒரு ஜாப் வேகன்ஸி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த போஸ்டிங்க்கு நம்ம டைரெக்டாக இன்டர்வியூவில் கலந்துக்கிற மாதிரி தான் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்டர்வியூவில் கலந்துட்டு நெக்ஸ்ட்டு அவங்க செலெக்ஷன் ப்ராசஸ் பண்ணிடுவாங்க. 8th பாஸ் பண்ணவங்கலேருந்து டிப்ளமோ டிகிரி உள்ள எல்லா குவாலிஃபிகேஷனுக்கும் வேகன்சிஸ் இருக்குது. ஸோ இதில் தமிழ்நாட்டில் உள்ள 38 டிஸ்ட்ரிக்ட் பீப்புள், மேல் அண்ட் ஃபீமேல் எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஃப்ரெஷர்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு இந்த போஸ்டிங்க்கு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. டைரெக்டாக தான் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால எக்ஸாமும் கிடையாது. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இதுதான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். இது திருப்பூர் மாவட்டத்திலேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்க வேக்கன்சிஸ் தான். மாவட்ட நலச்சங்கம் திருப்பூர் மாவட்டம். ஸோ அப்ளிகேஷன் உங்களுடைய நேம், தகப்பனார் பெயர், பிறந்த தேதி மற்றும் வயது, கல்வித்தகுதி, ஆதார் எண், கைபேசி எண் மற்றும் மின்னஞ்சல் முகவரி. அவங்க கேட்டிருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிடணும். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய பெர்மனண்ட் அட்ரஸ், அவங்க கேட்டிருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு இங்கே ஒரு சிக்னேச்சர் போட்டுடணும். இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன். இதில் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு ஒப்படைக்கப்பட்ட தற்காலிக பணியிடங்களுக்காக நேர்காணல் நடைபெற உள்ளது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிற டேட் வந்து 9/3/2022. இது அனௌன்ஸ் பண்ணியிருக்க போஸ்டிங் அப்படின்னு எடுத்துட்டோம்னா சோஷியல் ஒர்க்கர், சைக்காலஜிஸ்ட், செக்யூரிட்டி, ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், ஏர்லி இன்டர்வென்ஷன் கம் சோஷியல் ஒர்க்கர், இந்த மாதிரி நிறையா போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் சைடில் வேகன்சிஸ், நம்பர் ஆஃப் போஸ்டிங் எத்தனை இருக்குது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய குவாலிஃபிகேஷன் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றதையும் உங்களுக்கான சேலரியும் அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் அமைய போகுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு எடுத்துட்டோன்னா, நீங்கள் சைக்காலஜியில் ஏதாவது ஒரு கோர்ஸ் படிச்சிருந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் இருக்கணும். அந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நிறையா போஸ்டிங்க்கு 8th பாஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். சில போஸ்டிங்க்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும். நெக்ஸ்ட்டு இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய சுய விருப்ப ஒப்புதல் கடிதம் அப்படின்றத எழுதி சப்மிட் பண்ணணும். அதாவது நான் இந்த ஜாப்க்கு வந்து விருப்பப்பட்டு தான் வர்றேன் அப்படின்றத எழுதி அவங்களுக்கு சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அவங்களுடைய டிஸ்ட்ரிக் வெப்சைட்டில் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை டெஸ்கிரிப்ஷனில் நான் அட்டாச் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்டர்வியூ நடக்க போகிற டேட் கொடுத்துருக்காங்க. மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், பல்லடம் ரோடு, திருப்பூர், 641-604, 9/3/2022, நேரம் 10 மணி. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.